நண்பர் என்கின்ற இந்த சொல் மனதுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு சொல். சிறு பிராயத்திலிருந்தே நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எங்க தெருவில் இருக்கின்றார், என்னோடு வகுப்பிலே அவர் படிக்கின்றார், நாங்கள் இருவருமே ஒன்றாக வேலை பார்க்கின்றோம் என்று பல நிலைகளிலே நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த நண்பர்கள் என்று சொல்லும்போது அந்த நண்பர்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நண்பர்கள் என்று சொல்லும்போது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த மொழி பேசுபவராகவும் இருக்கலாம். நண்பர்கள் என்று சொல்லும்போது எந்த இனத்தையோ எந்த குலத்தையோ எந்த நாட்டையோ சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நண்பர்கள் ஒன்று சேரும்போது அது உண்மையிலேயே குதூகலமான ஒரு அற்புதமான ஒரு திருநாள்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுவே உண்மை. ஏனென்றால் நண்பர்களுக்குள்ளாக எந்த இரகசியமும் காக்கப்படுவது கிடையாது. நண்பர்கள் மத்தியிலே எல்லாவற்றையுமே பொது பொருளாய்க் கொண்டு எல்லாருமே அதை பகிர்ந்து கொள்வது உண்டு என்பதுவே உண்மை. எனவேதான் யோவானினுடைய நற்செய்தியிலே நாம் 15 அதிகாரத்திலே மிக அற்புதமாய் படிக்க பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்ற அந்த மொழியிலே, நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்கின்றேன், நான் வேறுபாடு பார்ப்பதில்லை, நண்பர்களாக உங்களை நான் பாவிக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறிய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே சீராக்கினுடைய ஆகமத்திலே இந்த 6 அற்புதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பாடம் இதுவாகவே இருக்கின்றது. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன்னுடைய மதிப்பை உயர்த்தும், அனைவரோடும் நட்போடு பழகு, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டுகொண்டவர்கள் புதையலை கண்டுகொண்டவர்கள் என்று கூறுகின்றார். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் தரும் மருந்து போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை யார் கண்டடைவார்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இத்தகைய நல்ல நண்பர்களை கண்டுகொள்ளுவார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையே இந்த நாளினுடைய இறைவாக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் அல்லது நாம் கொண்டிருக்கின்ற நட்பு எப்படிப்பட்டதான ஒரு நட்பாக அமைந்திருக்கின்றது? எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காமல் மிக அற்புதமான பரந்த விரிந்த நல்ல சிந்தனையோடு அது அமைந்திருக்குமேயானால் உண்மையிலேயே அது ஆண்டவருக்கு ஏற்புடையது என்பதுதான் உண்மை. இத்தகைய நல்ல நண்பர்களை நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முனைகின்ற பொழுது வாழ்வினுடைய வளர்ச்சி, வாழ்வினுடைய முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையிலே நாம் நண்பர்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்பது மட்டுமல்ல, பிறருக்கு நல்ல நண்பர்களாக, நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்களாக நாமும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் நாம் அறிந்து உணர்ந்து மற்றவர்களுக்கு உற்ற நல்ல தோழர்களாக நாம் செயல்பட முற்படுகின்ற பொழுது, அவர்களது வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை செய்கின்ற பொழுது ஆண்டவரது ஆசீரை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த நட்பு, இந்த உறவு, இந்த நண்பர் என்கின்ற அந்த வாழ்க்கை குடும்பத்திலும் மிளிர வேண்டும் என்பதுதான் அவசியமானது. கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவு நிலையிலே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒருவரை ஒருவர் சமமாய் கருதி மதித்து உற்ற நல்ல தோழர்களாக இருக்கின்ற ஒரு குடும்ப உறவு வாழ்வு உண்மையிலேயே அற்புதமானது, அலாதியான இன்பத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதைத்தான் ஆண்டவருடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே இந்த நல்ல சிந்தனையை இந்த நாளிலே நாமும் சிந்தித்து பார்த்து
நல்ல நண்பர்களை நாம் வாழ்விலே தேடிக்கொண்டு வாழ்விலே முன்னேற முற்படுவோம். நல்ல நண்பர்களாக இருந்து மற்றவரது வாழ்க்கையிலே ஒரு ஏணியாக படகாக இருந்து அவர்களை உயர்த்துவதிலே அவர்களை கரை சேர்ப்பதிலே நாமும் நல்ல தோழர்களாக இருந்து செயல்பட இந்த நாளிலே முனைப்பு காட்ட முற்படுவோம். இத்தகைய நல்ல எண்ணம் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சியையும் வாழ்வையும் முன்னேற்றத்தையும் ஆசீரையும் பெற்றுத்தரும் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை என்பதை உணர்ந்து வாழ வரம் கேட்போம்.